நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே, ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிபோடு எங்களை பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்தில் ஒரு குழுவாய் நாங்கள் வருகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிறக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எடுத்துரைக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஒரு குடும்பமாய், ஒரு திரு அவையாய், உடைய சன்னிதானத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? இணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமரசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் என்றும் மீட்பர் என்றும், உமால் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்றும், உமை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அம்மாண்டவரே, உம்மண்டை வருவோரை ஒரு நாளும் புறக்கணியாத தெய்வம் நீர். அப்பா, உம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவரை ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாக்காத தெய்வம். என்னை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன. அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாக உம்மை நோக்கி பார்க்கிற எங்களை யாவரையும் நீர் பிரகாசிக்க பண்ணுவதற்காக நன்றி அப்பா. எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிபாடி உமக்கே உரிய மகிமையை, கனத்தை நாங்கள் ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம். ஐயா, உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய தூய திரு நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா துதிபலிகள், எல்லா ஆராதனை பலிகள், புகழ்ச்சி பலிகளோடு எங்கள் துதிபலியையும் எங்கள் ஆராதனை பலியையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் வலிக்கும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் தாவிதோடு இணைந்து கொண்டு நாங்களும் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, தாவிதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கும் காட்டுகிறவரே. அப்பா, தாவிதோடு இருந்ததால் அவர் செய்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஐயா, நீர் எங்களோடு கூட இருப்பதால் தான் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக நீர் எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீர். அநேகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக, அநேகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றிக்கொண்டிருக்கிறது. நீர் எங்களோடு கூட இருப்பதால் தான் உம் துணையோடு நாங்கள் எப்படியையும் நசுக்குவோம், உம் துணையோடு எம்மதிலையும் தாண்டுவோம் என்று சொல்லி தாவீது ராஜாவோடு இணைந்து அறிக்கையிடுகிறோம். அப்பா, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்பா செத்த நடைபினம் போல இருக்கிற வாழ்க்கை, அப்பேற்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறவராயிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கைக்கு அப்பா நீர் ஒருவரே வழிகாட்டுகிறவராயிருக்கிறீர். எங்கள் பாதைகளை அகலமாக்கி, செம்மையாக்கி, சீரான பாதையில எங்களை வழிநடத்தி செல்லுகிற எங்கள் பரலோக தகப்பன் நீர் ஒருவராயிருக்கிறீர். ஐயா, உமக்கு நிகர் யாரும் இல்லை. உம் அன்புக்கு நிகரான அன்பு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. யாருடைய அன்பும் உம்முடைய அன்போடு அப்பா ஒப்பிடப்பட முடியாதது. ஆண்டவரே, எங்களுக்காக இறுதி துளி ரத்தத்தையும் சிந்தின அன்பு, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த அன்பு, எங்களுக்காக சிறுமைப்படுத்தப்பட்ட அன்பு, எங்களுக்காக ஒடுக்கப்பட்ட அன்பு, நீ உமது அன்பு மட்டும்தான்ப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்பை நினைத்து நாங்கள் துதிபாடி மகிழ். குறிப்பாக மாதத்தினுடைய முதல் வெள்ளி என்று உடைய தூய திரு இருதயத்தினுடைய அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கும்படிக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்திலிருந்து அப்பா உம்முடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை பெயர் சொல்லி அழைத்து வந்த உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா. உடைய திரு இருதயம் எங்களுக்காக பொங்கி வழிகின்றதே, எங்களுக்காக உடைய தெய்வீக அன்பு உடைய திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறதே, அந்த அன்புக்கு எங்களை முழுவதும் விட்டுக் கொடுக்கிறோம். அந்த தெய்வீக பிரசன்னத்திற்கு எங்கள் ஆற்றல், எங்கள் வல்லமை, எங்களுடைய இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, அப்பா நீரே எங்களுக்கு எல்லாம் என்று அறிக்கை இடுகிறோம். ஆண்டவரே,
இந்த தூய திரு இருதயம் இந்த மனித குலத்திற்காக இயங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இயேசுவே, இதோ இறந்து போனதை தேடி மீட்கவே நான் வந்தேன் என்று அந்த வசனத்தின் பிரகாரமாக இறந்து போன எங்களுடைய ஆன்மாவை, இறந்து போன எங்களுடைய பரிசுத்தத்தை, இறந்து போன எங்கள் இறைச்சாயலை, இறந்து போன எல்லா விதமான உலகப்புறமான ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தான் மீண்டும் நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் அப்பா. அந்த உதாரி மைந்தன் உண்மை நோக்கி வந்த பொழுது இரண்டு கரங்களையும் விரித்து ஒரு தகப்பனுக்குரிய அன்போடு நீர் அவனை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தது போல இந்த ஜப வேலையில் நாங்கள் யாவரும் உம்மண்டை ஓடி வருகிறோம் ஆண்டவரே. உடைய தூய திரு இருதயத்தில் தஞ்சம் புகுகிறோம், அடைக்கலம் புகுகிறோம் ஐயா. இந்த உலகம் தர முடியாத நிறைவான அன்பை, நிறைவான சமாதானத்தை, நிறைவான சந்தோஷத்தை நீர் ஒருவரே எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்குது என்று அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி எமக்கு ஆராதனை பாடி, எமக்கு துதி பாடி, எமக்கு புகழ் பாடல் பாடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட இறந்து போயிருக்கிற ஆத்மங்கள், இன்றைய நாளில் அதிலும் குறிப்பாக பல்வேறு வழிகளில் மரணத்தை சந்தித்திருக்கிற ஆத்மங்கள், உத்திரசலத்தில் வேதனையிட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மங்கள், தாயின் கருவில் கொல்லப்பட்டிருக்கிற எல்லா குழந்தைகள் ஆண்டவரே, இன்னுமாய் கூட அப்பா தன்னுடைய வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக தற்கொலையை செய்து கொண்ட எத்தனையோ சகோதர சகோதரிகள் யாவருடைய ஆன்மாவையும் நாங்கள் நம்முடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்படி தெய்வீக கரம், தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக அப்பா. உண்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை இறந்து போயிருக்கிற ஆத்மங்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா. உண்மையிலேயே அகமை இருந்து கழி கூறக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அன்றாட சிலுவைகளை உம்மோடு சேர்ந்து சுமந்து கொண்டு அப்பா நாங்கள் தொடர்ந்து உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய பரிசுத்த வல்லமையுள்ள கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர், நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிறவர், நீர் ஒருவரே ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகின்றவர், யாரும் பிறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் யாரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின தெய்வம், விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஒரே கடவுளாயிருக்கிற தெய்வம் நீர் மாத்திரமே என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பிக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல உண்மை உண்மையாய் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் உண்மையாய் உண்மை தேடுகிறோம், உண்மை கண்டுகொள்ளவும் அப்பா உண்மையிலே அகமகிழ்ந்து களி கூறவும் அன்றாட சிலுவைகளை உம்முடைய சிலுவை பாடுகளோடு இணைத்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்கவும் எங்களை நீர் வழிநடத்துவீராக, எங்களுக்கு நீர் ஆளுதல் செய்வீராக, எங்களுக்கு நீர் வழிகாட்டுவீராக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீர் நடத்துகிற விதத்தை நாங்கள் திரும்பி அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்படியாய் நாங்கள் நடத்தப்பட அன்பு செய்யப்பட நாங்கள் யார், நாங்கள் மாத்திரம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை தத்தி எடுத்து எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அனைத்து தகப்பனுக்குரிய அன்போடு, தாய்க்குரிய அன்போடு எங்களை பாதுகாக்கிற உடைய தயவுக்காக, உடைய இரக்கத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி, நீர் ஒருவரே உயிருள்ள கடவுள், நீர் ஒருவரே உன்னதுள்ள கடவுள் என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீண்டும் ஒரு விசேந்த ஜபத்தில் ஒரு ஒரு மகனையும் மகளையும் உம்முடைய இரக்கத்திற்கு, உம்முடைய கல்வாரி அன்புக்கு, உம்முடைய பிரசன்னத்திற்கு, உம்முடைய மரணத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தெய்வீக சமாதானம் தங்குவதாக. அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஜெபித்து முடித்திருக்கிற பிள்ளைகள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த தெய்வீக கரம் ஒன்றே எங்களுக்கு ஆறுதல், இந்த தெய்வீக பிரசனம் ஒன்றே எங்களுக்கு நிம்மதி, எங்களுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் பெற்றுத்தந்து அப்பா தொடர்ந்து நாங்கள் சுதந்திரம் பெற்ற மக்களாக, உம்முடைய சொந்த மகனாக மகளாக தொடர்ந்து நாங்கள் உம்மோடு கூட பயணிக்க எங்களுடைய அன்றாட சிலுவைகளை உம்மோடு இணைத்து கொண்டு அப்பா நாங்கள் சந்தோஷமாய் உம்மோடு கூட சேர்ந்து நடக்க எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு சொல்லித் தருவீராக. அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜப விண்ணப்பங்கள், குடும்ப காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், திருமண
பண்ண வேலை அப்பா இன்னுமாய் கூட சொல்ல முடியாத சில போராட்டங்கள் இருக்கும்மா. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் நிம்மதியாக உறங்கிவிட்டு மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றல் புதிய பலம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியா இயேசுவேசுனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களின் இரவு வணக்கம்.